விழிப்பு நிலையற்ற தூக்கத்தில் உள்ள அமைதியை விழிப்பு நிலையில் நின்று அனுபவிப்பதே இன்று வேறொன்றும் இல்லைங்களா ஐயா? இதுதான் உன் கேள்வி. உங்களுடைய ஆழ்ந்த உறக்கத்தில், அனைத்து மனித சமுதாயத்தினுடைய ஆழ்ந்த உறக்கத்தில், அவர்களுக்குள்ள ஒரு விழிப்பு நிலையில் அவர்கள் எழுந்துகொள்ள இருப்பவர்களாக, எழுந்துகொள்ள போகின்றவர்களாக, ஏதானும் ஒரு தனி நான்மயமான சுட்டி அறிந்த உணர்ச்சிகளோ எண்ணங்களோ அந்த தூக்கத்தில் இருந்ததா? அதுதான் இங்கே வந்து அடிப்படை கேள்வி உங்கள் கேள்வியோட. ஸோ இங்கே வந்து தோற்றமயமான தோற்றத்துக்கு வர, அதாவது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படின்வாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன்றது வந்து எங்கேருந்து வர முடியும்? அதற்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு உணர்வு மையம் இருக்கணும். அது அறிவில் வந்து அறிவை தெரிக்கணும். ஆக்சுவலாக எப்படி நம்மளுடைய சூரியனானது ஒளியை வந்து அப்படியே எட்டு திக்குகள்லையும் சனிக்கிரகம் வரைக்கும் திரிக்க விடுகின்றதோ, பாய்ச்சுகின்றதோ, அதை போல இந்த உணர்வு மையம் அது அறிவு மையமாகவும் இருப்பாகவுமே, ஒன்றுத்துலேருந்து ஒன்றத்தை பிரிக்க முடியாது. இருப்பையும் அறிவையும் உணர்வையும் பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரியாக வந்து உதிக்காமல் மறையாமல் கூடாமல் குறையாமல் எல்லா நெகட்டிவ் இதெல்லாம் போட்டுக்கோங்க, இல்லாத தன்மைகள் அத்தனையும் போட்டுக்கோங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருப்பாகவும் அறிவுமயமாகவும் உணர்வு மயமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை வந்து நம்மளுடைய ரிஷிகளும் மெய்ஞானிகளும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பேயே கண்டுபிடித்து விட்டனர். அதாவது இங்கே இருக்கிறது வந்து உண்மையான பொருள் வந்து இது, அதை வந்து மனித சமுதாயம், மனித இனம் தங்களுக்குள்ளே நேரடியாக அதன் நிரூபணம் அவர்களுக்கு தேவைப்படும் என்றால் அது ஆழ்ந்த உறக்கத்தை நேரடியாக ஒப்பிடலாம். ஒப்பிடப்பட்டது தான் ஆழ்ந்த உறக்கம். ஆனால் அது உண்மையும் கூட. உதாரணம்னு சொன்னாலும் ஆழ்வுறக்கம் வந்து நம்ம தினம் அனுபவிக்கிறோம். பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட், பிறந்தவனே இல்லை, நம்ம பிறந்தவர்களாகவே இல்லை, அனைத்து மனித சமுதாயமும் பிறந்தவர்களாகவே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நீங்காத சத்தியம், உணர்வான சத்தியம், அறிவான சத்தியம், அது ஆனந்தமயமாக தன்னுள் தானாகவே கழித்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது ஒன்று தான் இருக்கு. இதுதான் வந்து அடிப்படை உண்மை. அதை தான் நானும் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அந்த சுரூபம் வந்து அதனுடைய தன்மை வந்து முக்கியமாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில்னஸ் அண்ட் சைலன்ஸ், அச்சலத்தன்மை, அசைவற்ற தன்மையும் மௌனமும், இதுதான் அதனுடைய தன்மை. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் வந்து கண்ணை மூடிட்டு அப்படி உட்காந்துட்டு அப்படி வெறுமை உள்ளுக்குள்ள எந்த விதமான மனம் புத்தி அசைவுகள் ஏதுமற்று ஒரு க்ஷணம் இருந்தீங்கன்னா கூட அதை தரிசிச்சிடுவீங்க. அவ்வளவுதான், அதுதான் உண்மை பொருள். இதெல்லாம் பொய்ப்பொருள்கள். அப்புறம் நீங்க கேட்ட கேள்வியில விழிப்பு நிலை அற்ற தூக்கத்தில் அப்படின்னு, விழித்தவன் விழிப்பு நிலை
விழிப்பு நிலை பிரபஞ்சம் அப்படின்றதெல்லாம் சகஜமாவே ஆழ்ந்த உறக்கத்துல இல்லை இல்லை. தூக்கம்ன்ற ஸ்திதியில ஒரு பூரணத்துவம் தானே இருக்கு. சோ விழிப்பு நிலைகளும் கனவு நிலைகளும் எண்ண ஓட்டங்களும் உணர்ச்சி மயமாக இந்த மனிதர்கள் விவகரித்து கொண்டிருப்பதும் எல்லாம் வந்து அறிவினுடைய அந்த பேரறிவு தனியாக தனித்தனி பெயரளவாக உடல் அளவாக குறுகி தேங்கி அறிவு நிலைகள் நிற்பது தான் வந்து ஒவ்வொரு உயிரினமும். இதுல வந்து ஒரு சில அமீபாலேருந்து வந்து விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து உயிரினங்கள் தானே, விழிப்பு நிலையில தானே நம்ம அனைத்து உயிரினங்களையும் பார்க்கிறோம். ஸோ அவைகளுக்கும் வந்து விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை அப்படின்றதெல்லாம் கூட இருக்கலாம். ஒரு சில அமீபாலேருந்து தாவரங்கள்லேருந்து எல்லாமே உறங்குகின்றன, விழித்திருக்கின்றன, சூரிய வெளிச்சத்தில் வந்து பச்சையம் தயாரிக்கின்றன, குளோரோஃபில்னு சொல்லப்படுற இப்படின்னுலாம் இருக்கு. ஸோ உயிரினங்களாக இருக்கட்டும், ஜடப்பொருட்களாக இருக்கட்டும், பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், அணுத்துகள்களாக இருக்கட்டும், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், விசைகள், ஆன்டி கிராவிட்டி, எல்லாமா எல்லாமே இருக்கட்டும், இதெல்லாம் கருப்பு ஆற்றலில் இருக்குன்றாங்க, டார்க் எனர்ஜியில் இருக்குன்றாங்க. ஸோ இது எல்லாமே விழிப்பு நிலை கூத்து. எதனுடைய கூத்துன்னு பார்க்க வேண்டியது தான் நம்மளுடைய ஒரு தனி மனிதன் வந்து அடைகின்ற உச்ச ஞான நிலை. யார் மேல் ஏற்படுகின்றது இவைகள் எல்லாம்? நீங்க விழிச்சின்ற பிறகுதான் நீங்க சோன்சோ, உங்க உடல் அளவான பெயராகவும் அதுக்குள்ள நான்குள்ள எல்லா உணர்ச்சிகளையும் தேங்கிய சுட்டறிவு உணர்ச்சிகளையும் எண்ண ஓட்டங்களையும் பாத்தி கட்டி பாத்தி கட்டி உண்மை பொருள் தெரியாததுனால வந்து பாத்தி கட்டி வச்சுருக்கீங்க. இப்போ உண்மை பொருள் வந்து அறிவிக்கப்படுகின்றது. இப்போ நான் வந்து முரசு கொட்டி அறிவிச்சுட்டுருக்கேன், உலகம் பூரா அறிவிச்சுட்டுருக்கேன். அட தூக்கத்தை விட்டுட்டு தூக்கத்தில் இருந்தாலும் அச்சலத்தன்மையும் மௌனமும் ஒரு சேர இருக்கின்றது, ஸ்டில்னஸும் சைலன்ஸும் சேர்ந்தது தான் சுரூபம். ஒன்லி ஃப்ரம் ஸ்டில்னஸ் அண்ட் சைலன்ஸ் த இல்யூஷன் ஆஃப் காஸ்மாஸ் எமர்ஜஸ். இதுதான் ட்ரூத். அதாவது அச்சலத்தன்மையிலும் அசைவற்ற தன்மையிலும் மௌனத்திலும் இருந்துதான் இந்த பிரபஞ்சம் ஒரு ஜட இயக்கம் போல மனத்திலிருந்து, மனம்ன்ற ஒரு பெரிய காஸ்மிக் மைண்ட், அது ஒரு மெகா ஹார்ட் டிஸ்க் மாதிரி நினைச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர்ல நம்ம 1 TB, 6 TB, 10 TB, டெரா டெரான்னுட்டு ஏகப்பட்ட இப்போ டெரா வந்து இப்போ சேர்ந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்ப்யூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் கம்ப்யூட்டர், அப்புறம் ஐக்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மெமரி டிஸ்காக வச்சுருக்காங்கல்ல, அதை போல் வந்து 13.7 பில்லியன் இயர்ஸ் ஆகுவதுலேருந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே உங்களுடைய விழிப்பு நிலையில் அப்படியே வெறுமனே நிற்கணுமான்ட்டு. விழிப்பு நிலையில நீங்க நிக்கிறதுக்கு விழிப்பு நிலைன்னு ஒரு பொருள் இல்லைன்றதான் வந்து ஆழ்ந்த உறக்க அச்சலத்தன்மையும் மௌனமும் ஓயாம பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. சோ இல்லாத நிலையில இல்லாதவர் தானே நிற்க முடியும், விழிப்பு நிலையே இல்லாதது. அந்த இல்லாத நிலையில நிற்பவர் யார்? அதுவும் பொய்யாதானே போய் முடியும். சோ இங்க வந்து விழிப்பு நிலைக்கு ஆட்படுபவர், விழிப்பு நிலை என்ற ஆட்படும் நிலை, அப்புறம் அதில் நிற்றல், இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கிறது? ஸோ மீனிங்லெஸ் அப்போது ஆளே இல்லைப்பா, நான் இல்லை முக்கியமாக, அதுதான் பெரிய மெய்ஞான கண்டுபிடிப்பு.